வாழ்க வளமுடன் பழைமை பிரச்சனைகளுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். எங்களுடைய பேத்தியா, பேத்தியா அப்படின்னா எங்கள் அப்பத்தாவுடைய கூட பிறந்த தம்பி மனைவி, நாங்கள் சொல்லுவது பேத்தியா. நீங்கள் எப்படி சொல்லி கூப்பிட்றீங்களோ எனக்கு தெரியாது, பாட்டின்னு சொல்லி கூப்பிடலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நுரையீரலில் இருக்கிற சளி, ஆழ்ந்த சிந்தனை, இரவு நேரத்தில் உறக்கமே இல்லாமல் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. இது எனக்கெல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வந்து, அவங்க வீட்டில் வந்து கரண்ட் இருக்காது, சும்மா ஒரு கூரை வீடு தான். அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கூரை வீட்டில் படுத்திருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு மனநிலை விளக்கு வச்சுருப்பாங்க. இது அவங்களுடைய விளக்கு தான். இந்த விளக்கு என்ன செய்வாங்க, தலைமாட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, காட்டுகளில் வேலை அதிகமாக பார்க்குறவங்க, விவசாய வேலை. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த சளி, இருமல், நுரையீரல் தங்கியிருக்கக்கூடிய சளி, ஒரு மாதிரி லாக்குடைய பிடிச்சி இழுக்கிறது, மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் ஏற்படுறது, தொண்டை கரகரப்பு இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, தலைமாட்டில் இருக்கிற அந்த தீவத்தை எடுத்து இப்படி பொருதுவாங்க. பொருதிட்டு டக்குன்னு இந்த மாதிரி பொருதிடுவாங்க. இந்த மாதிரி எடுத்து பொருதுவாங்க. பொருதிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பூண்டு, இந்த பூண்டை அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, விளக்கு மாற்று குச்சி, நல்லா சுத்தமான குச்சியை, ஒரு குச்சி எடுத்து, இப்போ ஒரு ரெண்டு பூண்டு தேவைப்படுது, ஒரு மூணு பூண்டு தேவைப்படுது அப்படின்னா, இந்த குச்சியில் இந்த பூண்டை தோளோட, இந்த இருக்கு பார்த்தீங்களா, தோலை உரிக்காமல் அப்படியே குத்துவாங்க குச்சியில். இந்த மாதிரி குத்தி 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 ரெடி பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி குத்தி குத்தி ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி குத்தி ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு மலம்பூடோட இந்த மாதிரி காரமான பூண்டுகளை தான் எடுப்பாங்க. எடுத்து இந்த தீயில் அப்படி வாட்டுவாங்க. பிடிக்கிற பார்த்தீங்களா, இது மாதிரி இப்படி அனல் காட்டி அதை வந்து வாட்டுவாங்க. இப்போ நம்மலாம் வந்து சிலிண்டர்லேயே வைக்கலாம், தீவத்தில் தான் வாட்டுவாங்க. இப்படியே வாட்டி இந்த பூண்டு வந்து உள்ளே வெந்துடும். இது அப்படியே உள்ளே வெந்துட்டு தொளியை பிச்சு பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே வெந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். தொளியை வந்து கலட்டக்கூடாது, சரிங்களா. இந்த மாதிரி பண்ணுவாங்க. பண்ணி பிச்சு ஒரு மூணு பூண்டு போல் சாப்பிடுவாங்க. சாப்பிடையில் அந்த இருமல், அந்த சளி, ஒரு மாதிரி வந்து அந்த லாக்குடைய பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி விஸ்கு விஸ்குன்னு இழுத்தது, தொண்டை கரகரப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து முற்றிலும் வந்து அது சரியாயிடும். ஆதி காலத்தில் எவ்வளோ மூளை இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு, எவ்வளோ டெக்னிக்கல் மூளை பார்த்தீங்களா. வாயு பிரச்சனை, டர்ரு டர்ரு டர்னு யாக்கம் யாப்பம் கிளம்பிடும். யாப்பம் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பிட்ட உணவு செரிமானம் இல்லாமல் வயதானவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா பேத்துக்கு ஏற்படும். இது வந்து இப்படி கறி விரிச்சு அப்படின்றக்கா ஒன்றும் கிடையாது, பிச்சு பார்த்தா உள்ள அவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த பூண்டு வெந்துருக்கும். நம்ம வந்து கரிச்சு கரிச்சுன்னு சாப்பிடலாம். இதை கூட நம்ம எப்படி எண்ணெய் வச்சு சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னா, நண்பர்களே, கொஞ்சமாகனு உப்பு, உப்புக்கல் கொஞ்சமாகனு சேர்த்து வச்சு சாப்பிடலாம். அதோடு நம்ம வந்து இஞ்சி, சின்ன சின்ன இஞ்சியில் நறுக்கி அதையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுறணும். நல்லா வேக விட்டு இந்த மாதிரி விளக்கு மாற்று குச்சிலேயே இந்த மாதிரி தீவத்திலே பிடிப்பாங்க. இதே மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. இப்படி தீவத்திலே பிடிப்பாங்க. பிடிச்சி இதை வந்து இப்படி வேக விடுவாங்க அந்த பூண்டை. இதை சாப்பிடுவதால் அந்த உள்நாக்கு வளருவது, தொண்டையில் உள்நாக்கு வளர்றதுலேருந்து, மூக்கில் தண்ணி வடிகிறதுலேருந்து, தலைவலியிலேருந்து, கைகால் வழியிலேருந்து, கைகால் உடைச்சல் கொடுக்கறது, ஒரு மாதிரி வந்து அசதி ஆகிறது, உடம்பு வந்து ரொம்ப அசதி ஆகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது, எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த பூண்டு முற்றிலும் குணப்படுத்தும். இதே மாதிரி தீவத்தில் பிடிச்சி வேக விடுவாங்க. குறைஞ்சபட்சம் இதை ஒரு 6-7 நிமிஷம் வேக விட்டாலே போதும். இந்த மாதிரி தீவத்தில் இப்படி மெதுவாக பிடிச்சி பிடிச்சி இப்படி நாட்டிக்கிட்டே இருந்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்படி புரட்டி 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 அது வந்து உள்ளே பூண்டு வெந்துடும். வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அந்த பூண்டை உரித்து நம்ம வந்து சாப்பிடையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஊதிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து எடுத்துங்க, கிளினிஸ் பேப்பரு, சூடு ஒரு அளவுக்கு வச்சுங்க. வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டை நான் வந்து உரிக்கிறேன், நல்லா பார்த்துங்க. இல்லைங்களா, இந்த பூண்டு வந்து எவ்வளோ ஒரு அற்புதமாக உள்ளே வெந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பாருங்கள் அப்படியே வருதா அந்த பூண்டு. இதை அப்படியே எடுத்து சூடு கொஞ்சம் போனதுக்கு பிறகு, இப்போ வந்து ஆவி பறக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், சூடு போனதுக்கு பிறகு
இப்படி எடுத்து கரைச்சி கரைச்சின்னு சாப்பிடுங்க, அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அந்த பூண்டு வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிச்சு 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 திங்கத்தணும். இந்த நுரையீரலில் இருக்கிற சளி, இந்த இருமல், தேவையில்லாமல் அந்த புகசல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏற்படுறது, இந்த லாக்குடைய கொடுத்து அப்படியே லாகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து முற்றிலும் வந்து சரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பிச்சனை எப்படி டாக்குன்னு அப்படியே பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, உள்ளே எவ்வளோ ஒரு அற்புதமாக வந்துருக்கு பார்த்தீங்களா. அப்படியே நம்ம வந்து சாப்பிட வந்தேன், ஒரு மூணு பூண்டு பொல், இந்த மாதிரி காரமான பூண்டு பொல்லை எடுத்து சாப்பிடுங்க, உடனே நம்மளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிடும். சரிங்களா, நுரையீரலை நம்ம வந்து எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான ஏதாவது ஒரு நோய் தொற்றுகள், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு, நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் தொற்றுகள் நம்மளுடைய உடம்பில் வந்து உட்காரையில் நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய உடம்பில் அதிகமாக இருந்து நம்மளுடைய நுரையீரலில் எந்த ஒரு தாக்கம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய நுரையீரலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதிலிருந்து நம்ம வந்து விடுபட்டலாம். சரிங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து எப்போ வந்து சாப்பிடணும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றி முருங்கை இலை, அந்த இவ்வளோ இலையை உருவி அந்த சட்டியில் தண்ணி கொதிச்சு வர இல்லை, இவ்வளோ இலையை உருவி அதில் போடுங்க. போட்டு அதை வந்து ஒரு கொதி கொதிக்க வச்சு கலர் மாறிடும். மாறினது பிறகு எடுத்து டம்ளரில் ஊற்றி அரை எலுமிச்சம்பழம் அதில் புளிஞ்சி விட்டு காலையில் வெறும் வயத்தில் நீங்கள் அருந்தணும். அருந்தையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நம்மளுடைய உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க 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 நம்மளை வந்து எந்த ஒரு நோயும் வந்து பாதுகாத்துக்கிறலாம், எந்த ஒரு நோயும் நம்ம பக்கத்தில் அண்டாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து முருங்கை இலையை உருவி காலையில் கஷாயம் பண்ணி அரை எலுமிச்சம்பழம் விட்டு புளிஞ்சி வெது வெதுப்பாக குடிங்க. காலையிலே எந்திரிச்சுன்னா பிஸ்கட்டு, பண்ணு, வடை, போண்டா, இந்த மாதிரி பால் காப்பி, இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுனால நோய் தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக வரும் போல் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம தீர்த்து கொள்ள முடியாது. சரிங்களா, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேக வைத்து பூண்டை இப்படி கறி வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு எடுத்துங்க. சரிங்களா, கறி வந்து இப்படி கையில் ஒட்டாத அளவுக்கு எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கையை வந்து நாகரிகமாக சுத்தமாக வந்து கழுவிடுங்க. சரிங்களா, இப்படி நீங்கள் வந்து தீவத்தில் அந்த பூண்டை சுட்டு பாருங்கள், அந்த காரம் சுவையாகத்தான் இருக்கும், அதோடைய சுவையும் அதோடைய டேஸ்ட்டும். இதை வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுருவீங்க. நீங்கள் இப்படி வந்து தீவத்தில் சுட்டு சுட்டு இப்படி சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு வந்து ஆன்மீ சக்தி கூட அதிகரிக்கும். பூண்டை வந்து சாப்பிடையில் ஒரு ஆண்களுக்கு வந்து பூண்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆன்மையும் நல்லாயிருக்கும், அவங்களுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் சிறும் சிறப்பாகவும் இருக்கும். இப்போ இதை சாப்பிட்டுட்டோம், இதுக்கு பிறகு என்ன செய்யலாம், பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது, உடனே போய் ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாது. வெது வெதுப்பான நல்ல வந்து ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வெது வெதுப்பான சூடாக இருக்கையில் நம்ம வந்து குடிக்கணும். அப்படி குடிக்கையில் நம்மளுக்குள் உள்ள பிரச்சனை எல்லாமே வந்து அது முற்றிலும் சரியான நண்பர்களே. இந்த எங்கள் பேத்தியா சொன்ன இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்கலையா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோ போடுவதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒருத்தருடன் பழைய பிரச்சனைகளுக்காக உங்கள் நண்பர். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.